சிவாபா சொல்றாரு, நீங்க சாதாரண குழந்தைங்க இல்ல, எரிமலை மாதிரி இருக்கிறீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? எரிமலை போய் அதுக்காவது யாருக்காவது பயப்படுமா? எரிமலை வெடிச்சா என்ன ஆகும்? அக்கம் பக்கத்துல கிராமம்லாம் பஸ்மம் ஆயிடும். எரிமலை பயப்படலாமா? பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா ஜீதேஜி மரணான்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க உயிரோட இறந்துட்டீங்க, செத்து போனவங்க எதுக்கு பயப்படணும்? அடுத்த கேள்வி. உயிரோட இருக்கிறவங்க தானே இது இது எதுக்குன்னு பயப்படுவாங்க? இறந்து போனவங்க எதுக்கு பயப்படணும்? இறந்து போகலையாப்ப, தேக அபிமானத்திலேருந்து செத்து போகலையா? அப்புறம் எதுக்கு பயம்? யார் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு தான் சொன்னார்ல, ஆத்மாவை ஒன்றும் அழிக்க முடியாது. கொலையே செஞ்சா கூட செஞ்சுட்டு போட்டோம், உடம்பு தான் அழியும், உயிர் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு பயப்படுறீங்க? அதனால நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு பாபா எதிர்பார்க்குறாரு. பயமற்ற எரிமலை போல இருக்கணும். உங்களை பார்த்தா அப்படியே சாதாரணமாக நெருப்பு மாதிரி கூட இருக்கக்கூடாது, எரிமலை மாதிரி இருக்கணும். இந்த எரிமலை என்ன பண்ணணும்னா, இந்த தேக அபிமானம் அஞ்சு தத்துவங்கள் மற்றும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய தமோ குணங்கள் இது எல்லாத்தையும் எரிச்சு பஸ்மம் பண்ணிடுங்க. இது ரொம்ப பெரிய வேலை, இது ஸ்பீடாக பண்ணணும். அப்போ தான் வந்து 2500 வருஷத்தோட பாவ கணக்கை செட்டில் பண்ண முடியும். கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க, எரிமலை வந்து வெடிக்கட்டும்.